புன்னகி அரசி திரையில் வந்து சிரித்தாலே போதும் தரையில் அமர்ந்திருக்கும் ரசிகர்களுக்கு மனதில் நுரைதல்லும் வானத்து வெள்ளியே வரிசைப்படுத்தியது போல் பல்வரிசை சிரிப்பு அழகு கண்கள் அழகு கருப்பு மச்சமுள்ள கண்ணமும் அழகு முன்னழகு பின்னழகு இடை இடையழகு என தன் அழகாலும் நடிப்பாலும் துடிப்பான ரசிகர்களை உருவாக்கிய கருப்பு வெள்ளைக் காலத்தின் சிவப்பு தேவதை தமிழ் சினிமாவில் எழுபதுகளின் இளவரசி கே ஆர் விஜயா அவர்களின் வரலாறைக் காணலாம் கே ஆர் விஜயா அவர்களின் தந்தை ராமச்சந்திரன் ஆந்திராவையும் தாயார் கல்யாணி கேரளாவையும் சார்ந்தவர்கள் இவர் நான்காம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் கேரளாவில் உள்ள திருச்சூரில் தெய்வ நாயகி என்ற இயற்பெயருடன் பிறந்தார் இவருக்கு வத்சலா சாவித்திரி சசிகலா ராதா என்கின்ற நான்கு தங்கைகளும் நாராயணம் என்கின்ற ஒரு தம்பியும் உள்ளனர் இவர் தந்தை திருவனந்தபுரத்தில் நகை யாவாரம் செய்து வந்தார் பின்பு நகை யாவாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோவிலில் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கோவில் அலுவலராக பணியாற்றும் போது கே ஆர் விஜயா குடும்பம் பழனியில் குடியேறியது மேலும் இங்குதான் கேஆர் விஜயா அவர்களுக்கு தனது விருப்பக் கடவுளான முருகன் மீதும் தனது வாழ்க்கையை தீர்மானித்த நாடக நடிப்பின் மேல் உள்ள ஆசையும் வளரத் தொடங்கியது ஆரம்ப காலத்தில் நாடக குழுவிலும் சில மேடை நாடகங்களில் நடித்து வந்த அவர் திரைக்கு வந்த பிறகு நடிகர் எம் ஆர் ராதா அவர்களால் விஜயா என்று அவரது பெயரை மாற்றி வைத்தார் இதை தனது தாய் தந்தையின் முதல் எழுத்தை சேர்த்து கே ஆர் விஜயா என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடிக்க தொடங்கி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் அதிகமாக நடித்து வருகிறார் இவர் நடித்த முதல் படமான கற்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் ஏவிஎம் ராஜன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகருடன் சேர்ந்து நடித்தார் அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையில் அவர் நடித்த ஆரம்ப காலத்தில் பல பயங்கர வில்லன் நடிகர்களான ஆர் எஸ் மனோகர் எஸ் ஏ அசோகன் கே பாலாஜி ஆகியோருடன் கதாநாயகியாகவும் நடித்துள்ளார் பின்பு நகைச்சுவை நடிகர்களான நாகேஷ் ஷோ தேங்காய் சீனிவாசன் ஆகியோருடன் இணைந்து சில படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் திரையில் அறிமுகமாகினாலும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் படங்களிலும் பல உச்ச நட்சத்திர நடிகருடன் ஜோடியாக இணைந்து நடித்துள்ளார் இன்னும் சொல்லப்போனால் தமிழில் விஜயபுரி வீரன் ஆனந்தன் முதல் எல்ஐ சி நரசிம்மன் வரை இணைந்து நடித்த நடிகையாவார் பின்பு தற்போது தமிழில் பல சின்னத்திரை நாடகங்களிலும் விளம்பரங்களிலும் நடித்து வருகிறார் திரைக்கு வந்த சில காலங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய பிரபல தரைப்பட தயாரிப்பாளர் தொழிலதிபருமான சுதர்சன் எம் வேலாயுதம் நாயர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஹேமலதா என்கின்ற ஒரு மகள் உள்ளார் திரைப்படத்திற்கு வருவதற்கு முன்பு சில விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார் உட்வாஸ் டர்மிக் பவுடர் மூவ் ஆயின்மெண்ட் ஆகிய விளம்பர படத்தில் நடித்தார் இதில் மூவ் ஆயின்மெண்ட் விளம்பரத்தில் சரோஜாதவியுடன் இணைந்து நடித்தார் அந்த விளம்பரத்தில் கேஆர் விஜயா மகளாகவும் தேவி தாயாகவும் அந்த காட்சியில் சரோஜா தேவி அவர்கள் ஐயோ அப்பா இடுப்பெல்லாம் வலிக்குதடி ஏதாவது இருந்தால் தேர்ச்சி விடடி என்பார் உடனே கேஆர் விஜயா அவர்கள் மூவ் ஆயின்மெண்ட் வைத்து சரோஜாதவின் இடுப்பில் தேர்ச்சி விட்டு ஓங்கி குத்துவார் உடனே சரோஜா தேவி அப்பா ரொம்ப நல்லா இருக்கடி என்று கூறுவார் அதில் கேஆர் விஜயா மூவ் ஆன்மெண்ட் தி சூப்பர் மூமெண்ட் என்று பேசும் வசனம் அப்போது பிரபலமான விளம்பரமாக பார்க்கப்பட்டது இந்த விளம்பரமானது கேஆர் விஜயா திரைக்கு அறிமுகம் ஆகும் நேரம் என்பதால் ரசிகர்கள் பல முன்னணி கதாநாயகியெல்லாம் முதுகில் குத்தி சுழுக்கு எடுத்துவிட்டு முன் அணிக்கு வந்த கதாநாயகி என்று ரசிகரிடையே பெயர் எடுத்தார் கே ஆர் விஜயா அவர்கள் அதன் பிறகு தாயும் மகளும் படத்தில் கே ஆர் விஜயாவுக்கு தாயாக சரோஜாதேவியும் தந்தையாக எஸ் வி சுப்பையா அவர்களும் நடித்திருந்தனர் இதில் கே ஆர் விஜயாவுக்கு ஜோடியாக அசோகன் நடித்திருந்தார் நான் ஆணையிட்டால் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு நடித்திருந்தார் அந்த துப்பாக்கி சூட்டை படத்தின் கதையிலும் காட்சியாக்க விரும்பிய படத்தின் தயாரிப்பாளர் ஆர் வீரப்பா அவர்கள் படத்தில் அந்த காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் படத்தின் இறுதியில் போலீசாரிடம் தப்பி ஓடி வரும்போது போலீசார் எம்ஜிஆரின் நெஞ்சை நோக்கி சுடுவதாக படமாக்கியிருந்தார்கள் கு கே ஆர் கேஆர் விஜயா இடம் வந்து குண்டை உடலிலிருந்து நீக்க சொல்வார் எம்ஜிஆர் அப்போது கத்தியால் சாமர்த்தியமாக அவரது நெஞ்சில் உள்ள குண்டை நீக்குவதாக முழுமையாக காட்சியாக்கினார்கள் இதை தணிக்கை குழுவில் நிராகரிக்கப்பட்டது என்றாலும் இதை படத்தில் எம்ஜிஆருக்கு பதிலாக அவருடன் இணைந்து போலீசாரிடம் தப்பி ஓடும் காட்சியில் சரோஜா தேவியும் சேர்ந்து நடித்திருந்தார் அதை வைத்து எம்ஜிஆர் நெஞ்சின் மீது விழுந்த குண்டடி காட்சியை மாற்றி சரோஜாதேவின் நெஞ்சு குண்டு வாய்ந்தது அதை கேஆர் விஜயா கத்தியால் அந்த குண்டை எடுப்பதாக காட்சி மாற்றி அமைக்கப்பட்டது இந்த படம் திரைக்கு வரும்போது இந்த காட்சி பெரிதும் பேசப்பட்டது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களிடமிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் மிகப்பெரிய கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் வந்தார் கே ஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் அக்கா அக்கா தங்கை அவள் சுமங்களிதான் இரு மலர்கள் எதிரொலி திருடன் தங்கை பாலாடை நெஞ்சிருக்கும் வரை தவப்புதல்வன் விலாஸ் தங்கப்பதக்கம் பதக்கம் பிரவேசம் நாம் பிறந்த மண் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஜெனரல் சக்கரவர்த்தி திரிசூலம் கல்தூன் ஹிட்லர் உமாநாத் கந்தன் கருணை கண்ணே பாப்பா கண்ணன் கருணை கல்யாண ஊர்வலம் கற்பகம் காட்டு ராணி குரத்தி மகன் கை கொடுத்த தெய்வம் சங்கமம் சத்திய சுந்தரம் சபதம் சர்வர் சுந்தரம் சரஸ்வதி சபதம் செல்வம் சொந்தம் சொர்க்கம் தசாவதாரம் தர்மராஜா தராசு திருமால் பெருமை தீர்க்க சுமங்கலி தொழிலாளி நத்தையில் முத்து நல்ல நேரம் நானல் நான் ஏன் பிறந்தேன் நீல மலர்கள் பஞ்சவர்ண கிளி பணம் படைத்தவன் பதில் சொல்வாள் பத்திரகாளி பொன்னான வாழ்வு மிட்டாய் மம்மி யாருக்காக அழுதான் ராமன் எத்தனை ராமனடி ராமு விவசாயி ஊட்டிவரை வரை உறவு போன்ற திரைப்படங்கள் இவர் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற முக்கியமான திரைப்படங்களாகும் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கில் தலா நூறு படங்கள் உட்பட அனைத்து தென்னிந்திய மொழி படங்களிலும் கிட்டத்தட்ட நானூறு படங்களுக்கு மேல் நடித்தார் கன்னடத்திலும் நடித்துள்ளார் ஹிந்தியில் ஓஞ்சே லாக் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்துள்ளார் இவரது இந்தி திரைப்பட அறிமுகத்தில் மேலும் இரண்டு நட்சத்திரங்கள் இருந்தனர் ராஜ்குமார் மற்றும் ஃபெரோஸ் கான் இவர்கள் வெற்றிகரமான படங்களில் நடித்துள்ளார்கள் திரைப்படங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மடிசார் மாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆதிபராசக்தி தெய்வத்தின் மக்கள் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் குடும்பம் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை மங்கை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆனந்தம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை ராஜ ராஜேஸ்வரி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ டு என்ற மலையாள தொடர் நம்ம குடும்பம் என்ற தமிழ் தொடரில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஸ்ரீ கிருஷ்ணநீலா என்ற மலையாள தொடரிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஸ்ரீ பாவகதம் என்ற மலையாள தொடரிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேவி மகாத்மியம் என்ற மலையாள தொடரிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பதினோராம் ஆண்டு வரை ஆதிபராசக்தி என்ற தொடரிலும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்திரா என்ற மலையாள தொடரிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் என்ற தொடரிலும் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற தொடரிலும் இரண்டாயிரத்தி இருபது முதல் இத்திக்கார பக்கி என்ற மலையாள தொடரிலும் தொடர்ந்து நடித்து வந்தார் இவர் பல விருதுகளை பெற்றுள்ளார் அதையும் காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சத்தியபாமா கல்லூரியில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் இரு மலர்கள் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிலிம்வேர் விருதுகள் தென்னிந்தியாவிலிருந்து நம்ம விட்டு தெய்வம் என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டில் தீர்க்க சுமங்களுக்காக ஃபிலிம்ஃபேர் சிறப்பு விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநில திரைப்பட விருதுகளில் இருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநில திரைப்பட விருதுகளில் இத்ரி பூவே சுவாச பூவே படத்திற்காக இரண்டாவது சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கேரள திரைப்பட விமர்சகர்கள் சங்க விருதுகளில் இருந்து சனசித்திர ரத்தன விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜென்மபூமி தொலைக்காட்சி விருதுகளில் சத்தியம் சிவம் சுந்தரத்திற்காக சிறந்த குணசித்திர நடிகை விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நாகி ரெட்டி நினைவு விருதுகளும் இரண்டாயிரத்தி பதினேழில் காங்கிரஸ் மகளிர் விருதுகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நட்சத்திர சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது சத்யபாமா கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றவர் அதை அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பெற்றார் இவரது இயற்பெயர் தெய்வ நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சூலில் பிறந்தவர் தென்னிந்திய சினிமாவில் ஆறு சதாப்தங்களுக்கு மேலாக நடித்தவர் கே ஆர் விஜயா தனது திரையுலக வாழ்க்கையில் ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இவரை புன்னகை அரசு என்று அன்போடு அழைப்பார்கள் இவர் நடித்த நூறாவது படம் நத்தியில் முத்து என்ற படமாகும் கே ஆர் விஜயா அவர்களின் கணவர் எம் சுதர்சன் சுதர்சன் ட்ரேடிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்தவர் தன் அழகாலும் திறமையான நடிப்பாலும் கதாநாயகி குணச்சித்திர வேடம் என தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து சினிமாவில் தனக்கென ஒரு புகழையும் இடத்தையும் பிடித்தவர் கே ஆர் விஜயா அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்